வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விரால் மீன் வறுவல். நான் வந்து 3 கிலோ வந்து மீன், விரால் மீன் வந்து வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை எப்படி கழுவுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இதை எப்படி கழுவணும்னா, ஃபர்ஸ்ட்டு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு மீனை நல்லா பெசரி விடணும். அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா, அந்த மீனில் இருக்க அந்த கொழகொழப்பு, அந்த தோல் வந்து கொழகொழன்னு இருக்கும் தண்ணியிலே இருக்கிறதுனால. இப்போ இந்த உப்பு போட்டு நீங்கள் நல்லா கலரும் போது இந்த கொழகொழப்பு வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா உப்பு போட்டு கையால் பெசரி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் இந்த மீனை அலசி க்ளீனாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி கொழ கொழன்னு வருது பாருங்கள். இது இந்த உப்பில் இந்த எல்லாம் இந்த கொழ கொழப்பெல்லாம் வந்துடும். இல்லை, இந்த மாதிரி நல்லா மீனை ரெண்டு கை போட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி பெசரி விட்டு கழுவலாம். மீன் இந்த மாதிரி தேய்ச்சி உள்ளே இந்த மாதிரி இந்த எலும்பில் இந்த பிளட்டு, இதோடைய குடல் இதெல்லாம் ஒட்டியிருக்கும், அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த விரால் மீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட்டு மீன். இது வந்து கிராமப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏரிகள்லலாம் இது வந்து கிடைக்கும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மீன். இப்போ மீன் நல்லா வந்து க்ளீனாக கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோம் அப்படின்றத ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ இந்த விரால் மீனில் நான் ஃபஸ்ட்டு வந்து பூண்டும் வெங்காயமும் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு இதில் போட போகிறேன். ஓகேவா? இப்போ இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து வெங்காயமும் பூண்டும் அரைச்சி வச்சு இந்த விழுது சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் வந்து இதில் 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள். குழம்பு மிளகாத்தூள் வச்சுருப்போம் இல்லைங்களா, அது சேர்க்காதீங்க, தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்குங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் வந்து தூவிக்கிறேன். தேவைக்கேற்ற உப்பு, சால்ட் உப்பே போட்டுக்குங்க, அதுதான் சீக்கிரமாக இதில் வந்து கரையும். இது மேலே நான் வந்து கொஞ்சம் புளிப்புக்காக எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சுக்கிறேன். புழியும் போது அதில் அந்த சீடு இல்லாமல் நீங்கள் வந்து பிழிஞ்சு விட்டுக்குங்க. கடைசியாக இதில் ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள் பொடி வந்து தூவிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நம்ம மீனை மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சிங்க அப்படின்னா இதோடைய இது எல்லாமே இந்த மீனில் இறங்கி மீன் வந்து வறுத்து நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வானலில் வச்சு நம்ம மல்லாட்டெண்ணெய் நல்லா வந்து மீன் வந்து ஒரு 10 மீன் அட்டே டைமில் பொரிக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த மீனை வந்து நான் அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம இப்போ வானலில் வந்து எண்ணெய் சூடு ஆகிட்டுருக்கு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வானலில் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு மீனாக நான் அதில் போடுறேன். இப்போ இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாத அளவுக்கு இந்த மீனை நல்லா வந்து தள்ளி விட்டு வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் ஒரு பக்கம் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா வாசனை வருது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு மீனாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி திருப்பி விடுங்க. பார்த்து நல்லா ஜாக்கிரதையாக திருப்பி விடுங்க. பாருங்கள், நல்லா கோல்டு கலரில் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ மீன் நல்லா வந்து திருப்பி விட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா விரால் மீன். ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வஞ்சிரம் மீன் மாதிரியே வந்து தெரியும். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு குழந்தைங்களுக்கும் வந்து இது கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. முள்ளும் அவ்வளோவா இருக்காது.
இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்து இந்த மாதிரி உப்பி வருது இல்லைங்களா, இந்த மாதிரி வந்துருச்சுனாலே வந்து மீன் நல்லா வந்து வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி டைமில் நம்ம மீன் வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம சுவையான விரால் மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை சாப்பிடலாம். Thank you for watching.